Hi friends, welcome back to my channel. In this video, we will see a food review. We will see a hotel in the hotel in Coimbatore. That is the Smokehub Barbecue. This is the Unlimited Barbecue. In the hotel, in the ஊர்ல பாத்தீங்கனாலும் இதே காம்பினேஷன்ல தான் இருக்கும். Red and black chairs எல்லாமே வந்து red and black தான். Decoration எல்லாமே அப்படி தான் இருக்கும். Pricing எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இந்த barbecueல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம ஃபுட் கூட ப்ளே ஏரியா குழந்தைகளுக்கு வந்து ப்ளே ஏரியா கொடுத்திருக்காங்க. அப்புறம் பெரியவங்களுக்கு VR virtual reality அதுவுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இங்க. நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால இருந்தது. அப்புறம் குழந்தைங்களுக்கு பர்த்டே யாருக்குன்னு பர்த்டேன்னு சொல்லிட்டிங்கன்னா வந்து கேக் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம அங்கே இந்த ஏரியாவில் தான் பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கும். நம்ம அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவங்க கேக் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். இதை முடிச்சுட்டு நம்ம வந்து என்னென்ன இருக்குது மெனுஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு நான் எங்கே போனேன்னா லைவ் கவுண்டரில். இங்கே லைவ் கவுண்டரில் ஆஸ் யூஷுவல் நமக்கு ஸ்குவிட்டு ஆக்டோபஸ் அப்புறம் சிக்கன் மட்டன் இதெல்லாம் சிக்கன் தோசை மட்டன் தோசை கம்மா இங்கே வச்சுருக்காங்க. சிக்கன் மட்டன் கீமா இது வந்து ஆக்டோபஸ் ஸ்குவிட்டு அதுக்கு வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணுறதுக்கு காடை குயில் டக்கு இது எல்லாமே வேணும்னா நீங்கள் லைவ் கிரில் சொல்லுவாங்க இல்லையா அது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எது வேணும்னா அதை செஞ்சு கொடுப்பாங்க. மாக்டைல்ஸ் இருக்குது வெஜ்ஜு செப்பரேட்டாக இருக்குது. இது வெஜ்ஜு லைவ் கவுண்டர். எல்லாமே பக்க பக்கத்துலேயே இருக்குது. நம்ம மற்ற பார்பிக்யூவில் என்னென்னா எங்கெங்கே என்ன இருக்குதுன்னு தேடணும். ஆனால் இந்த பார்பிக்யூவும் வந்து எப்படி இருக்குது ஃபுல்லாக அந்த ஏரியா வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. ஒரு லைனாக ஒரு நான்வெஜ்க்கு லைவ் கவுண்டர் அதுக்கப்புறம் வெஜ் கவுண்டர் அதுக்கப்புறம் பானிபூரி மோமோஸு பிஸ்ஸா கவுண்டரு தோசா கவுண்டர் இதெல்லாம் தோசா அந்த கவுண்டர் அதானதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் டிஷ் மெயின் கோர்ஸ் சூப் வச்சுருக்காங்க. நான்வெஜ் சூப்பு அப்புறம் சிக்கன் தம் பிரியாணி. சிக்கன் தம் பிரியாணி ஓகே எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. மட்டன் சூப்பராக வெந்திருந்தது மட்டன். அடுத்தது வந்து ஃபிஷ்ஷு அதுக்கு பக்கத்தில் எக்கு. நூடுல்ஸு அப்புறம் இந்த மஞ்சூரியன் பால்ஸ் வெஜ் பால்ஸ் நல்லா இருந்தது. பன்னீர் நல்லா இருந்தது. கோஃப்தா கறி ட்ரை பண்ணலை. பொட்டேட்டோ வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணல. பிளெயின் ரைஸு தால் தட்கா இதெல்லாம் ஒரு சைடில் வச்சுருக்காங்க. வெஜ் மஞ்சோ சூப் இது வேணுங்கன்னா இட்ஸ் வே ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஸ்வீட்டு மால்போ ரப்ரி குலாப் ஜாமுன் பக்க பக்கத்துலேயே இருக்குது. நமக்கு எங்கேயும் தேடணுங்கிறது இல்லை. ஒரு இது ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ப்ரௌனி வச்சுருந்தாங்க, ஹாட் சாக்லேட் வச்சுருந்தாங்க, ஜிலேபி வச்சுருந்தாங்க. இது வந்து பேக்டு வேஃபிள்ஸு அது கூடவே ஹாட் டோனட்ஸ் வச்சுருந்தாங்க. இது எதுவும் ஸ்டார்டிங் வந்து ட்ரை பண்ணல. ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்தோம். ஹாட் சாக்லேட் அப்படியே இதாகிட்ருக்கும் நம்ம வேணுங்கிறது அளவுக்கு வந்து இது பண்ணிட்டு போயிடலாம். ஒரு சைடில் டெசர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த மாக்டைல் சொன்னேன் இல்லையா அந்த கவுண்டர் பக்கத்துலேயே வந்து டெசர்ட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா வெரைட்டி டெசர்ட்ஸும் இருக்குது. இது முடிச்சுட்டு நான் வந்து இதுக்கு போயிட்டேன். அதுக்குள்ளே டேபிள் 9:30 தான் நமக்கு அலோடுனா 9:30 தான் அலோவ் பண்ணுவாங்க. டைம் 9:30 PM. நைட் 9:30 போனீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் இருக்கும். இதுதான் மெனு. இதில் மெனு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அவங்க என்ன சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பானிபூரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி ட்ரை பண்ணேன். எல்லோரும் ஒவ்வொரு பீஸ் தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அது கூடவே லிச்சி ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க அவங்களோட ஸ்பெஷல். இது போக வேறு ட்ரிங்க்ஸ் வேணும்னா அது நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அப்புறம் எல்லா பார்பிக்யூவில் கொடுக்குற மாதிரி கிறிஸ்பி கார்ன்ஸ் இது சூப்பராக இருந்தது.
கிரில் வச்ச உடனே ஃபஸ்ட்டு வெஜ்ஜிஸ் தான் வைப்பாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா பன்னீர், மஷ்ரூம், பைனாப்பிள், வாட்டர்மெலன், இந்த நாலு வெரைட்டி கொண்டு வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் காஜுன் பொட்டேட்டோ வைப்பாங்க. இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அது மேட்ச் பண்ணதுக்கப்புறம் அதுவும் நல்லா இருந்தது. இந்த ஹோட்டல் ஸ்பெஷல் ரெசிபி, ஸ்பெஷல் டிஷ்ஷு எது எதுனா ஹனி சிக்கன், அப்புறம் சில்லி ஃபிஷ்ஷு, அப்புறம் கோல்டன் ப்ரான்ஸ். இந்த மூணு வெரைட்டி வந்து வேறு எந்த பார்பிக்யூலும் இல்லை, இந்த மூணு வந்து இவங்களோட ஸ்பெஷல். இது மூணுமே நல்லாயிருக்கும், மூணுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டன் ப்ரான்ஸ் தான் ஹைலைட் இல்லை இந்த ஹோட்டலில், சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் கிரில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த ஸ்கீவர்ஸில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா கார்லிக் ஃபிஷ்ஷும் சிக்கனும் வச்சுருக்காங்க. ப்ரான்ஸ் இன்னும் வரல, ப்ரான்ஸும் வைப்பாங்க. ப்ரான்ஸ் ஆனால் கொஞ்சம் கம்மியாக வந்தது. சரியான கூட்டம்னா நம்ம 9:30 தானே போகிறோம், நமக்கு மெயின் டிஷ்ஷஸ் மெயின் கோர்ஸ் எல்லாம் இருக்குமா இல்லையான்னு பார்த்தா அது எக்காச்சக்கமான கூட்டம் இருந்தது. கோயம்புத்தூர் மக்கள் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க போல், அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மட்டன் ஷீக் கபாப், இது வந்து சில்லி ஃபிஷ், இது நல்லா இருந்தது. சில்லி ஃபிஷ்ஷும் நல்லா இருந்தது, கிறிஸ்பி ப்ரான்ஸும் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுட்டு பொறுத்த வரைக்குமே நம்ம எது குறை சொல்ல முடியாது, ஃபுட் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. 9:30 வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃப், அதனால தான் அந்த கூட்டம். மோமோஸ், வெஜ் மோமோஸ் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, மேபி நான் நான் வெஜிடேரியங்கிற நாட்டிக்கு. நூடுல்ஸ் சூப்பர், ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஓரளவுக்கு தான் இருந்தது, உப்பு கம்மியாக இருந்தது. பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி ஓகே, அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. மட்டன் நல்லா இருந்தது, நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு, வாயில் வச்சாவே கரைஞ்சிரும் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இதுதான் கிறிஸ்பி ப்ரான்ஸ் சொன்னது, இது சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து கிறிஸ்பி ப்ரான்ஸ் நம்ம ஸ்மோக் ஹப் பார்பிக்யூவில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு முடிச்சுட்டு எனக்கு பத்தலை, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கி சாப்பிட்டேன். எவ்வளோ வேணாலும் கேட்டிங்கன்னா தருவாங்க. அதுக்குள்ளே தோசை கவுண்டரில் ஏதாவது வாங்கலான்னு போனால் ஒருத்தர் வந்து சாக்லேட் தோசை வாங்கியிருந்தார், அவர் நிற்கி வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டேன், இது எனக்கு இல்லை. பிஸ்ஸா வாங்கியிருந்தது ஓகே, எனக்கு பிஸ்ஸா அந்தளவுக்கு அவங்க குக் பண்ண அந்தளவுக்கு குக் ஆகலைன்னு நினைக்கிறேன், அதனால தான் லேட்டு. அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷனுக்கு வந்துட்டோம். ஃபுட்டு பொறுத்த வரைக்குமே எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் 7:30 நைட்டு போனீங்கன்னா 30% ஆஃப் கொடுப்பாங்க. அவங்களோட பில்லிங் ப்ரைஸ் என்ன இருக்குன்னா 1050 30% ஆஃபர் வந்து 7:30 கொடுப்பாங்க. அதே 9:30 போனீங்கன்னா ஆஃபர் போக உங்களுக்கு 525 தான் வரும் பர் ஹெட்டு. ஆனால் 4 பேர் போகணும், கம்பல்சரி 4 பேர் இருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா சேரன் டவர்ஸ் இருக்குல்ல அதுக்கு பேக் சைடு இருக்குது. பாப்பா தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் மத்தியானம்லேருந்து நம்ம எப்போமா ஹோட்டல் போகிறோம், எப்போமா ஹோட்டல் போகிறோம். இதுதான் இவங்களோட ஹைலைட்டு, ஐ லவ் கோயம்புத்தூர்னு போட்டு மக்களை வந்து ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க. கோயம்புத்தூர் மக்களே கண்டிப்பாக வந்து இந்த ஹோட்டலுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், நீங்கள் ரெகுலராக போக ஆரம்பிச்சிருவீங்க. ஆம்பியன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அங்கே கூட்டம் நாட்டிக்கு அவங்களால அந்தளவுக்கு கவனிக்க முடியலன்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் ஃபுட்டு டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து ரேட்டிங் வந்து 10 வந்து 8 கொடுக்கலாம், 8-9 கொடுக்கலாம். ஆம்பியன்ஸுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பேன், 7 தான் கொடுப்பேன். ஏஜ் வைஸ் வந்து உங்களுக்கு ப்ரைஸு உங்களுக்கு டிஃபர் ஆகும். 6 இயர்ஸ் வரைக்குமே வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரீ, 6-11 இயர்ஸ் வரைக்கும் ஹாஃப் ரேட். அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் 7:30 போனீங்கன்னா 30%, 9:30 போனீங்கன்னா 50% ஆஃபோட நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.